हाय फ्रेंड्स वेलकम टू साउथ साइड किचन इनकी नम्बर पनपर डिश वो वेरकडले ग्रेवि विधान डिश् आक्चुअल इनकी कल्याण वीटे पूरी वो मसाल वा विसम पाता वेरकड़ और ग्रेवि ना सूपर अदा सर नम्बर व्यूवर्स यूस्फुलामे और डिश् विसान डिश् यूस्फुला அதான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை வந்துங்க ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். ஊற வச்சுட்டு இப்போ வந்து அதை குக்கரில் வந்து வேக வைக்கலாம். அதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வர்ற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு எடுத்துடலாங்க. நாம் வந்துங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு 2 துண்டு, கேஷ்யூநட் ஒரு 5-6. கேஷ்யூநட் வந்து ஆப்ஷன் தாங்க. அப்புறம் பொரிகளில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு பேனில் வந்துங்க எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அதில் வந்து ஆனியனை போட்டுடலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இது கூட வந்து குழம்பு பொடி வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆல் பர்பஸ் பொடி. இது கூட நாம் அந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த வேர்க்கடலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வந்துங்க மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு மசால் ஸ்மெல் போகணும், அதனால் வேணால் மூடி போட்டு வேணால் ஒரு மூடி வச்சுக்கலாம். அந்த மசால் ஸ்மெல் ஒரு 2 to 3 மினிட்ஸில் மசால் ஸ்மெல் போயிடும். மசால் ஸ்மெல்லாம் நல்லாவே போயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சிடணும். தாளிக்கிறதுங்க ஆயில் ஊற்றி அதில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வித்தியாசமான வேர்க்கடலை கிரேவி பிரமாதமாக ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து தோசை, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம், சாதத்து கூட சாப்பிட்லாம். நீங்களும் இந்த புதுவிதமான டிஷ்ஷாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ஊர் சைடில் வந்து நான் விசாரித்து பார்த்ததில் இந்த மாதிரி கிரேவி வந்து நான் நிறைய பேர் கேள்விப்படலை. ஸோ அதனால் நம்ம வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.